கர்த்தர் இந்த புது வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நமக்கு சரியாக 12:55. ஆனா ஒவ்வொரு நாட்டிலையும் இது வெவ்வேறு நேரங்கள். எப்பமோ தொடங்கிருச்சு பல நாடுகள்ல. அப்படிதானே, சரிதானா? நேற்று மாலை 3:30 எக்ஸ்மஸ் தீவுல 12 ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம டைமுக்கு. கிறிஸ்மஸ் ஐலண்ட்ல நேற்று இன்னைக்கு நமக்கு 12 அங்க அவங்களுக்கு என்னது, நேற்று மதியம் 3:30 அவங்களுக்கு 12 ஆயிடுச்சு நம்ம டைம். அப்படிதானே, நமக்கு 12 ஆனா அவங்களுக்கு வேற டைம். அதனால பல விதங்களில ஜனங்கள் புதிய வருடத்தை தொடங்குகிறார்கள். இந்த வருடத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். இந்த வருடத்தில் துவக்கத்தில் இங்கே வந்திருக்கிற தேவ ஜனத்துக்கு தேவன் அருளுகிற வார்த்தை என்ன? இல்லாவிட்டால் இந்த வருஷத்தில் தேவன் உனக்கு செய்ய போகிற காரியம் தான் என்ன? ஆதியாகமம் 12:2 நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வருவோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆண்டவருடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஊர் என்னும் கல்தேயர் தேசத்திலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்த தேவன். அவனுடைய பிரயாணத்தில் அவன் நின்று கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். அவனுடைய தகப்பன் மரித்து விட்டான். அடுத்து என்ன என்று யோசித்த பொழுது கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாதே, நீ புறப்படு என்று சொன்னார். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நீங்க யோசிக்கலாம். தேவன் இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்தார் என்றால் அதனுடைய கிருபை, அதனுடைய எல்லா விதமான நன்மைகளையும் சேர்த்து தான் அவர் கொடுக்கிறார். உன்னை புதிய வருஷத்துல கொண்டு வந்தார்னு சொன்னா அதுக்குரிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தான் உன்னை கொண்டு வருகிறார். ஆபிரகாமுடைய அடுத்த கட்ட வாழ்க்கை என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவனுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றப் போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அநேக விசை நீங்கள் இந்த பிரசங்களை கேட்டிருக்கலாம். நம்முடைய மெசேஜ், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இதுதான் இன்னைக்கு உனக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை விசுவாசித்து அவன் தேவனை மகிமைப்படுத்தி அவரை முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். நல்லா நீங்க கவனிக்கணும். உன் பேரை எப்படி தேவன் பெருமைப்படுத்துவாருங்கிறத இன்னைக்கு கர்த்தர் உனக்கு சொல்ல போகிறார். எப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை அவர் பெருமைப்படுத்த முடியும்? அவன் ஒரு நீதிமானாக மாறுகிறான். யாக்கோபு 2:21 பார்க்கும் பொழுது அவன் கிரியைகளினாலே நீதிமானனாய் மாறுகிறான். உன்னுடைய பெயரை தேவன் பெருமைப்படுத்தணும்னா நீ நீதிமானாக மாற வேண்டும். நீதிமொழிகள் 10:7 நம்முடைய கவனத்தை நாம் கொண்டு வரலாம். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பெயர் கெட்டு போய்விட்டது என்கிற ஒரு பெரிய வருத்தம் உனக்கு இருக்கிறது. உலகத்தின் மத்தியில, புறஜாதிகள் மத்தியில, ஏன் குடும்பத்தின் மத்தியில,
உன்னுடைய கிராமத்தின் மத்தியில, உன்னுடைய சபையின் மத்தியில, உன்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில், உனக்கு அறிமுகமான அவர்கள் மத்தியில உன்னுடைய பேர் கெட்டு போயிருக்கலாம். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்லும் பொழுது, உன்னுடைய பெயர் கெட்டு போனா பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கை கெட்டு போகாம இருந்தா போதும் சொல்வார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உன் பேர் கெட்டு போயிருந்தாலும் நான் அந்த பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். எப்பொழுது ஒரு மனிதன் நீதிமானாய் மாறுகிறார், ஒரு சரியான பாவ அறிக்கை ஒரு மனிதன் செய்தால் அவன் நீதிமான். ஒரு பரிசேயன் அறிக்கை செய்கிறான், ஒரு ஆயக்காரன் அறிக்கை செய்கிறான், ரெண்டு பேருடைய அறிக்கையும் அங்கே இயேசு நின்று கேட்கிறார். ஒருவன் தன்னை மேன்மைப்படுத்தி பேசுகிறான், ஒருவன் தன்னுடைய வானத்தை நோக்கி பார்க்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, ஏ பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னான். வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி போகும் பொழுது நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருப்பது எப்படி? வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக அவர் மாற்றுகிறார். ரோமர் 5:1 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷம் கர்த்தர் உனக்கு சொல்ற வார்த்தை உன் காதுல ரெண்டு காதலையும் இந்த வருஷம் முழுவதும் துணிச்சுக்கிட்டே இருக்கணும். முழு உலகமும் உன் பேரை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஆனா தேவன் உன் பேரை பெருமைப்படுத்துவார். அதை விசுவாசிக்கிறவங்க ஒரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவன் உனக்கு செய்ய போகிற காரியம், அதனால நீ தைரியமாக சொல்லலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசாயா 48:19 என்ன சொல்றாரு? நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் உன் சந்ததியின் பெயர் என்னை விட்டு அற்று போகாமல் அழிக்கப்படாமலும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ இந்த வருஷம் முழுவதும் தேவனுடைய கற்பனைகளை நீ கை கொண்டால், என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று தெய்வம் சொல்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் சொல்றார். எத்தனை பேர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார்னு சொல்ல முடியும்? அந்த நிச்சயம் உள்ளவங்க கைகளை வைத்துங்க பார்க்கலாம். எங்கெங்க என்னை கூப்பிடவே இல்லையாங்கிறீங்களா? என்னை பெயர் சொல்லி அழைக்கலன்னு சொல்றீங்களா? மகனேன்னு கூப்பிடவே இல்லையா? மகனேன்னு கூப்பிட்டு இருக்காரு, பேர் சொல்லி கூப்பிடலையே. ஒவ்வொருவரையும் தேவன் இன்னும் பேர் இன்னது என்று அறிந்திருக்கிறார். நம்ம பேர் தான் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. சைனா கீனா எல்லாம் போனீங்கன்னா ஒரு பேரும் உனக்கு ஒரு புரியாது, அவனுக்கு நம்மள புரியாது, நமக்கு அவனை புரியாது. ஆனா ஒவ்வொரு மனிதனையும் தேவன் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். ஏசாயா 45:4 பார்க்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஏசாயா 43:1 பார்க்கும் பொழுது, அங்கு வேதம் ஏதாவது ஒண்ணு வாசி. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நான் அறிந்திருக்கிறேன், நீ என்னுடையவன். இதுதான் உண்மையான சத்தியம். பட் இதுவரைக்கும் உன் பேர் என்ன நிலவரத்துல இருந்துச்சு? உன் நேம பாதுகாக்கிறதுக்கு நீ என்னமோ ட்ரை பண்ற, ஆனா மனுஷன் உன் பேரை ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே. நீ நன்மை செய்யற, அவன் உனக்கு உன் பேரை கெடுத்துறான். நீ உண்மையா இருக்கிற, உன் பேரை கெடுத்து விட்டுறான். நீ எவ்வளவோ முயற்சி நல்லா ஊழியம் செய்யற, உன் பேரை கெடுத்துறான். அப்படிதானே? உண்மைதானே? நீங்க நல்லதுதான் செய்றீங்க, ஆனா உன் பேரை கெடுத்துறானே.
உண்மைதானே, உண்மையா இல்லையா? யோசேப்பை பத்தி நம்ம ரொம்ப நேரம் கேட்டோம். அவன் உண்மையா தான் இருந்தான், பரிசுத்தமா தான் இருந்தான், பாவத்தை விட்டு விலகி ஓடினான். ஆனா பேர் என்ன கிடைச்சது சொல்லுங்க? என்ன பேர் கிடைச்சது? அவன் தேவனுடைய மனிதன் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒரு ஆளை கொண்டு வந்து வீட்டுல விட்டேயா, அவனை மாதிரி மோசமான ஆள் எவனுமே கிடையாதுன்னு போத்திபாருடைய மனைவி கண்டம் பண்ணி பேசினான். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. You think how it will be? உன் பேரை பத்தி மற்றவங்க என்ன பேசுறாங்க? About your name others what they say. ஒரு சிலர் உன்னை உருவத்தை பார்த்து கேலி பண்றாங்க. By seeing appearance they despise you. உன்னை இல்லாமைய பத்தி பரியாசம் பண்றாங்க. By your poverty they are mocking you. உன்னை படிப்பறிவு இல்லைன்னு சொல்லி உன்னை ரொம்ப ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்றாங்க. They treat you as you are illiterate one. அப்படிதானே, உண்மையா இல்லையா? Whether it's true or not. படிக்கலன்னா மதிப்பு இல்ல. ஊழியமே அதுதான். என்ன விதத்திலேயாவது உன் பேரை பஞ்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீ முன்னுக்கு போனா கடிப்பான், பெண்ணுக்கு போனா உரைப்பான், ஏறி உட்கார்ந்து தூக்கி போட்டுருவான். இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்கிற சம்பவம். ஆனா இன்னைக்கு அதுக்கு மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது நடக்குமா? இது நடக்குமா? இந்த வருஷத்துல இது சம்பவிக்குமா? தேவன் சொன்னா அது நடக்கும். நான் சொன்னா நடக்காது, தேவன் சொன்னா அது நடக்கும். நான் சொல்றது தேவனுடைய வசனத்தை சொல்றேன். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். யாக்கோபு நல்ல ஒரு பெரிய நன்மையான ஒரு ஆளாக இருந்தான், நல்ல வசதியாக இருந்தான். அவங்க பொண்ணு ஒரு நாள் டூர் கிளம்பினான். ஆமா, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு போன கேஸ். உடனே ரெண்டு பையங்களும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. அங்க ஒரு பெரிய யுத்தமே நடந்த போது நடந்து முடிஞ்சிச்சு. யாக்கோபு சொன்னா, என் பேரைய கெடுத்துட்டீங்களா? ஜேக்கப் said he spoiled my name. தன் பிள்ளைகளை பார்த்து சொன்னா, என் வாசனைய கெடுத்துட்டீங்க, என் பேரைய நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னான். Looking his children he said he spoiled my smell, he spoiled my name. ஆதியாகமம் 34:30. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணீங்க. கடந்த வருஷத்துல உன் பிள்ளைங்க உன் பேரை கெடுத்திருப்பாங்க. உன் நண்பன் உன் பேரை கெடுத்திருப்பான். உன் மனைவி கூட உன் பேரை கெடுத்திருப்பான். உன் புருஷனே உன் பேரை கெடுத்திருப்பான். யார் இந்த பாதையில போனீங்க? யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் உன் பேரை கெடுத்து விட்டாங்க? உன்னை பார்த்தா சிரிப்பான், உன்னை பார்த்தா சோத்திரம்மா, உன்னை பார்த்தா அலலியா சொல்லுவான், உன்னை பார்த்தா கட்டி பிடிப்பான், முத்தம் கொடுப்பான், எல்லாம் செய்வான். ஆனா பின்னால செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்வான். அதுதான் யாக்கோபுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் நிமித்தம் அவனுக்கு பெரிய முதல்ல பொண்ணு விஷயமா அவனுக்கு ரொம்ப துக்கம் இருந்துச்சு. இப்ப ரெண்டு பையனை ரவுடிசம் பண்ணான். அதனால சுத்தமா அவன் சொல்றான், என் வாசனையே கெட்டு போயிருச்சு. அடுத்து ரூத் சொல்றா, நகோமி என்ன சொல்றா? ஒரு பஞ்சம் வந்தது, தன்னுடைய புருஷன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு கிளம்பி போயாச்சு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா நீ வெளியே போயிடக்கூடாது. Why the small problem we should not go? நீ இருக்கணும். கர்த்தர் உன்னை போஷிப்பாரு, கர்த்தர் உன்னை பராமரிப்பாரு, உன்னை அழைத்தவர் உன்னை நடப்பாரு. உலகத்துல சொல்லுவான், மரத்தை வச்சவன் என்ன செய்வான்? மரத்தை வச்சவன் என்ன செய்வான்? கட்டாயம் தண்ணி ஊத்துவான். உண்டாக்குன தேவர் உன்னை கட்டாயம் பராமரிப்பாரு. உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் கூட நீர் பாராட்டினீர். வெறும் கோலும் தடியுமா போனால்தான் இந்த யாக்கோபு
அவனுக்கு பேரை பெருமைப்படுத்தி அவனை அழுமையாக கொண்டு வந்தார். எனக்கு சர்வ வல்லவர் எனக்கு தெரிஞ்சிட்டாரு, என் வாழ்க்கையை கசப்பாக்கிட்டாரு, என் பேரை நாசமா போச்சு, இனிமே நகோமின்னு எவனுமே சொல்லாத. என்ன பேர் சொல்லுங்க? மாறான்னு சொல்லுங்க. ரூத் முதலாம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். மிகுந்த கசப்பு, என் வாழ்க்கையே கெட்டு போச்சு. இப்ப கடைசியில் யார் மேல பலி போட்டாச்சு? இதுவரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, சபாக்காரன் சொன்னா, ஊழியக்காரன் சொன்னா, விசுவாசி சொன்னா, அவன் தான் என் பேரை கெடுத்தான்னு. இப்ப கடைசியில் யாரு என் பேரை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டா, என் வாழ்க்கையை கெடுத்ததே யார் தான்? எனக்கு சர்வ வல்லவர் தான். இப்ப நம்ம ஆளுங்களுக்கு பிரச்சனையே ஆண்டவர் தான். என்னுடைய பெயர் இனிமேல் மாறா என்று அழைக்கப்படட்டும். மிகுந்த கசப்பை தெய்வம் எனக்கு கட்டளையிட்டார். கடந்த காலங்களில் உங்களுடைய பெயர்லாம் எப்படி மாறி இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. உங்க பேரை கெடுத்ததுக்காக எத்தனை நாள் அழுதுருப்பீங்க? உயிரோட இருக்கிறதோட செத்துறலாம்னு எத்தனை நேரம் இருப்ப யோசிச்சிருப்பீங்க? இந்த சபையில் இருக்கிறத ஓடி போகலாம்னு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க? நம்ம பேரை கெடுத்துட்டா இனிமே அவனை இருக்கவே விடக்கூடாது, கொன்னே விடணும்னு எத்தனை பேர் நினைச்சிருப்பீங்க? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? என் பேரை கெடுத்துட்டான், இனிமே நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். பார்க்கலாம், உண்மை வருதா இல்லையான்னு நான் பார்க்கணும்ல. என் பேரை கெடுத்துட்டாங்க, இதோட நான் செத்து நாசமா போயிடலாம், வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சிந்திச்சவங்க போல்ட கை வைதுங்க. இப்பன்னு உங்களை என்ன கொலையை பண்ணிட்டு போறாங்க சொல்லுங்க. பேரை கெடுத்துட்டான், அதை விட செத்தே போயிடலாம், மான மரியாதையோட தான் வாழணும், சுய மரியாதையோட தான் வாழணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைதுங்க. ரைட், இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. இல்ல, என் பேரை கெடுத்துட்டான், அவனை ஒரு வழி பண்ணிடணும். ஆண்டவரே என்னால பண்ண முடியல, நீங்களா அது பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்ற மனுஷனுக்கு உண்டாகும் சோதனை என்ன? அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி. புரியுது உங்களுக்கு? ஒரு பெரிய பாஸ்டர் பயங்கரமா பிரசங்கம் பண்ணிட்டார். கூட்டம் முடிஞ்சிருச்சு, ஒருத்தன் ஓடியே வந்தாங்க. இத மாதிரி பிரசங்கம் கேட்டதே கிடையாது என் லைஃப்ல. சொல்லி முடிச்ச உடனே அவர் சொன்னாரு, ரொம்ப தேங்க்ஸ், ஏற்கனவே ஒரு ஆள் சொல்லிட்டு போயிட்டாருன்னா. நீங்க பிரசங்கம் முடிஞ்சு உட்கார்ற வரைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய நான் தான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு என்ன செஞ்சேன், ஆசைப்பட்டேன், ஃபர்ஸ்ட் நான் தான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு என்ன கவனிக்கலையே, வேற ஏமா வந்தான் அப்படின்னு பிசாசு நான் உட்கார்ந்த உடனே சொல்லிட்டு போயிட்டாயா, அருமையான பிரசங்கம்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்ப நீ ரெண்டாவது பிசாசா? மனுஷனுக்கு பேரை கெடுக்கிறதுக்கு இருக்கு, பேரை தூக்கி விடுறதுக்கும், தலைகீழ குப்புற விடுறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் ஆள் இருக்கு. உன்னை தவறா புரிந்து உன் பேரை கெடுத்திருக்கலாம், உன்னை குற்றம் சாட்டி உன் பேரை கெடுத்திருக்கலாம்,
உன்னை பரியாசம் பண்ணி உன் பேரை கெடுத்திருக்கலாம். உன்னை பகைத்து உன் பேரை கெடுத்திருக்கலாம். அந்நியர்கள் உன் பேரை கெடுத்திருக்கலாம். இப்படி பலரும் பல விதங்கள்ல உன் பேரை கெட்டிருக்கலாம். உன் கூட ஒரு குரூப் வச்சிருப்ப, அது உன்னை அப்படியே புகழ்ந்துகிட்டே இருக்கும். அப்பதான் நீ சாப்பாடு வாங்கி கொடுப்ப. காஃபி 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 வடை பஜ்ஜி ஜோஜி எல்லாம் வாங்கி கொடுப்ப. நீ ஐயோ அண்ணன் ஒன்னும் அக்கா அண்ணா நீ படக்குன்னு காக்கா வடைய விட்டுருது. கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். ரெண்டு கொரிந்தியர் 10:18. கர்த்தர் உன்னை புகழுவார். தன்னை தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆண்டவரே சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு வந்து புறத்தியான வைத்து உன்னை புகழச் செய்வார். தேவன் அப்படி செய்ய முடியும். உன்னுடையவர்கள் உன்னை புகழாவிட்டாலும் மேன்மைப்படுத்தாவிட்டாலும் கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்துவார். இல்லாவிட்டால் யாரையாவது ஒரு ஆளை கொண்டு வந்து உன்னை பெருமைப்படுத்துவார். நீதிமொழிகள் 27:2 பார்க்கும் போது, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். புறத்தியானே உன்னை புகழ்வான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? உன் பேரை பெருமைப்படுத்துவங்கிற அந்த வார்த்தையை எழுதி வச்சுக்க. கடந்த காலங்களில உன் பேர் கெட்டு போச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒருவேளை நீ தப்பு பண்ணிருப்ப, புத்தீனமா நடந்திருப்ப, அறிவீனமா நடந்திருப்ப, அதனால கூட உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். இல்ல பொறாமைனால உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். எப்படி உன் பேர் கெட்டு போனாலும் இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாம் மரித்து விடுகிறான். அவனுடைய பிள்ளை தனியாக நிக்கிறான். ஈசாக்கு தனியா நிக்கிறான். அவங்க என்ன பண்றாங்க? அந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க? எல்லாரும் மொத்தமா வந்து அந்த ஆபிரகாம் காலத்துல தோண்டின எல்லா துறவையும் மண்ணலி போட்டு மூடிட்டான். எல்லாம் பொறாமையினால செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? ஆதியாகமம் 26:16. அபிமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க. அவங்க எல்லாரும் வந்து நீ இந்த ஏரியா விட்டு போயிடுப்பா, நீ ஒத்து வராது, நீ இங்க இருக்க கூடாது, நீ என்ன கொஞ்சம் பெரிய வசதி வாய்ப்போட மாறின மாதிரி தெரியுது, நீ கிளம்புன்ட்டான். என்ன செஞ்சாலும் உடனே உடனே வருவாங்க. புரிஞ்சுக்கோங்க. நீ ஒரு பிரதிஷ்ட பண்ணா பிசாசு வருவான். நீ ஒரு ஜெபம் பண்ணினா பிசாசு வருவான். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே பிலிஸ்தர்கள் வந்தார்கள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டனா உடனே வந்துருவான். இதான் பிசாசுடைய போராட்டம். அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, நீ எங்களை விட்டு போயிரு, நீ வேண்டாம், எங்க ஊர்ல நீ இருக்கவே கூடாது, நீ போயிடுன்னு சொல்லி அவனை துரத்திய விட்டாங்க. ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்துவம் சந்ததிகளுக்கு கொடுக்கிறாரே. எப்படி ஈசாக்கினுடைய பெயர் பெருமைப்பட்டது? ஆதியாகமம் 26:28-29. கர்த்தர் அவங்க அந்த சத்துருக்களே இவனுடைய வாழ்க்கையை புகழ்கிறார்கள், பெயரை பெருமைப்படுத்துகிறார்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள்.
நீ போயிடு, நீ இருக்க கூடாது, என் குடும்பத்துல எங்க ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொன்னவன் வாயில அவனே வந்து என்ன சொல்றான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, சத்துருவே உன்னை புகழ்வான், கர்த்தர் அந்த வேலை இந்த வருஷத்துல உனக்காக செய்ய போறார். உனக்கு விரோதமா யாரெல்லாம் எலும்புனானோ அத்தனை பேரும் உன் காலடியில வந்து விழுவான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யாரெல்லாம் உனக்கு விரோதமா எழுப்பினானோ அவெல்லாம் உன் காலில் வந்து விழுவான். உன்னை ஒடுக்கினவன், உனக்கு விரோதமா எழுப்பின ஆள் எல்லாம் காலில் வந்து விழணும்னா இந்த வருஷம் இந்த வாக்கு தத்துவம் உனக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஏசாயா 60 அதிகாரம் 14 வசனம், யாருடைய வாழ்க்கையில எல்லாம் பேரை பெருமைப்படுத்தினார்னு இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதுல எது உனக்கு சூஸ் ஆகுதுன்னு பாரு. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து, உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகளும் உன்னிடத்திலே வந்து, உன்னை அசட்டை பண்ணின யாவரும், உன்னை அசட்டை பண்ணி அற்பமா எண்ணி உன்னை புறக்கணித்த நீ ஓடுறான்னு சொன்னவெல்லாம் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். எவ்வளவு தெளிவா இருக்கு, பிடிச்சுக்கோ. எந்த வசனம் உனக்கு சூஸ் ஆகுது கரெக்டா எடுத்துக்க. உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள் உன்னிடத்துல வந்து நீ கர்த்தருடைய பரிசுத்தரின் சீயோன் என்று உன்னை சொல்வார்கள். இதுதான் இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு செய்ய போற காரியம். உன்னை அசட்டை பண்ணிட்டான், பத்து காசுக்கு மதிக்கல, ஆனா அதே ஆள் அந்த சந்ததி உன் காலில் வந்து விழும். ஏசாயா 49:23 பாருங்கள். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போகிறதில்லை. உனக்கு உரதமான சத்துரு உன் காலில் வந்து விழுவான். உன்னுடைய வாழ்க்கையில் அது நடக்க போகிற ஒரு சத்தியம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன். யார் அவன்? யோசேப்ப வச்சுக்கங்க. நம்ம யோசேப்பு தான் இப்ப கண்டினியூ வந்துகிட்டு இருக்கிறார். ஓல்ட் இயர்லயும் அவர் தான் வந்தாரு, இப்ப போய் நியூ இயர்லயும் அவர் வர்றாரு. அவனுக்கு உள்ள சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அவங்க சகோதரர் பகிச்சிட்டாங்க, வித்துட்டானுங்க, அது முடிஞ்சு போச்சு. அவன் ஃபேமிலியை விட்டு செப்பரேட் ஆயிட்டான். இப்ப போத்திபாருடைய வீட்டுல போய் செட்டில் ஆகிறான். அங்க அவன் மனைவி இவனை படாவப்படுத்தி ஒரு வழி பண்ணி விட்டான். இவனுக்கு வீட்டுக்கு உள்ளேயும் போக முடியாது, வெளியும் போக முடியாது. பெரிய நியூசன்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு நெருக்கத்துல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் பேர் கட்டு போச்சு. When he was going the hard way, suddenly his name was spoiled. சுத்தமா போயிடுச்சு. Fully gone. இப்ப குற்றவாளியாக ஜெயில கிடக்குறான். Now as accused, he is in the prison. அவன் ஜெயில போனது கூட பிரச்சனை இல்ல, விசாரணையே கிடையாது. It is not a problem going to the jail, but there is no any. அதான் பிரச்சனை. It is a problem. என்ன தப்பு பண்ணான்னு கூட ஒரு பய வந்து அவன கேக்கல. Though committed any mistake, இப்படி சொன்னாங்களே இது என்ன, அதுவும் அவனும் கேக்கல. It is said like that, what is that? Power came on us. அது பாட்டுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு, உள்ள போய் அங்க ஜெயில கிடக்குறான். Judgment was given, he is gone to the jail. ஆனா தேவன் வந்து அவனை தேவன் மறக்கல, அந்த தரிசனத்தை தேவன் மறக்கல. God did not forgotten him. God did not forgotten the vision. இப்ப சிங்காசனத்துக்கு வர்றாங்க. Now he is coming to the throne. சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே, when he sat upon the throne, first பார்வோன் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொன்னான் தெரியுமா? What was the first announcement given by the pharaoh? சொல்லுங்க. Say. எல்லாரும் இங்க இருக்கீங்களா இல்ல? பார்வோனுடைய அரண்மனைக்கு போயிட்டீங்களா? Whether you are here or you are going to the palace of pharaoh? ஆ,
தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுத்தாங்க. டப்புன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். You have to fall and bow down before him. அங்க ஃபுல்லா ராஜாவுடைய பிரதானிகள் அவ்வளவு பேர் நின்னுட்டு இருக்காங்க. All the eunuchs of the king, they were standing there. ராஜ சபை கூடி இருக்கு. The kingship was gathered over there. பார்வன் சொன்னா, Pharaoh said, சிங்காசனத்துல மட்டும்தான் நீ எனக்கு அடுத்த ஸ்டெப். நான் சிங்காசனத்துல மட்டும்தான் உன்னோட பெரியவன். மத்த ஃபுல் கண்ட்ரோல் உனக்கு தான். In the throne only I am higher than you. The remaining, the whole control, it is to you. ஒருவன் கூட கால கைய கூட உன்னை தெரியாம அசைக்கப்படாதுன்றான். No one without your knowledge, they should not move their lever. அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னா, தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க. நிக்கிறவன் அவ்வளவு பேரும் அப்படியே முகங்குப்புற விழுந்துருங்க. Everyone should fall back by their face. யாரு வந்து விழுந்தாரு? Who came and fell? சரித்திரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, போத்திபாரும் விழுந்தான், போத்திபார் மனைவி அங்க நின்றுட்டு இருந்தா. என்னடா நம்ம குற்றம் சாட்டினாலும் எங்க வந்துட்டான், எங்க வந்தாச்சு, போஸ்டிங் வந்துட்டானேன்னு அப்படியே தடுமாறிட்டு இருக்கும்போது தண்டனிட்டு பணியங்கள்னு உடனே போத்திபார் பத்துன்னு விழுந்துட்டாங்க. If you read the history, Potiphar and his wife both came. அவளும் அங்க குப்புற விழுந்தாச்சு. எப்படி இருக்கும்? இப்ப எல்லாரும் எழும்பிட்டாங்க. இப்ப இவங்க நடுவுல யாரு வரா? யோசேப் நடந்து வர்றான். அப்ப எல்லாரும் இவங்க பேசுறதுக்கு க்ளோஸா வராங்க. எவரிவன் கம் க்ளோசர் டு ஸ்பீக் டு. சரித்திரம் சொல்லுது, போத்திபார் கிட்ட வந்துட்டு எதையும் தப்பா எடுத்துறாங்கன்னு சொன்னாங்க. நடந்ததெல்லாம் மறந்துரு. அதிகாரியாக நீட்டினார். விசுவாசி மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணிருந்தான். One person from the south of Vedan joined in the military. அவர் ஞானசான எடுத்துட்டார். He took the baptism. அது வரைக்கும் அவனுக்கு பழைய பேர்ல லெட்டர் வந்துட்டு இருந்துச்சு மிலிட்டரிக்கு. Till that time the letter came in his old name. இப்போ ஞானசான எடுத்த பிறகு தெரிஞ்ச விசுவாசி எல்லாம் ஞானசான பேர்ல லெட்டர் போட ஆரம்பிச்சிட்டான். After taking the baptism all the known persons started putting the letter in the known. மிலிட்டரியில பேரே மாறக்கூடாது. In military name should not be changed. பேர் நீ என்ன போட்டாலும் அங்க உள்ள ஆபீசர் வாசிச்சிட்டு தான் எங்க கொடுப்பான். இப்ப விசுவாசியே நல்லா அங்க மிலிட்டரியில இருக்கிறான். கூட உள்ளவெல்லாம் பார்த்தான், இது என்ன புது பேர்ல இவனுக்கு லெட்டர் வருது, இவனை கௌத்திரணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. எல்லா லெட்டரையும் பேட்ச் பண்ணி கமாண்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். கமாண்டர் அதை வாசிச்சு பார்த்தான். அவன் ஹிந்தி மனுஷன். நம்மளுக்கு சவுத்துல உள்ள ஆளு சுத்தமா ஹிந்தியே தெரியாது. ஏதோ ஏதோ தோடா தோடா போ அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வண்டி ஓடாது. இவனுக்கு என்கொயரி வச்சுட்டாங்க. இப்ப என்கொயரிக்கு போறான். இவன் நிச்சயமா போவான். அந்த ஆளு ஹிந்தியில சர மாதிரியா பேச போறான். இவன் என்னத்தையோ புலம்ப போறான். நிச்சயமா இவனுக்கு என்னது மெமோ கொடுக்கறது சத்தியம்னு எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. இவன் உள்ள போனான். அந்த கமாண்டர் உட்கார்ந்து இவனை பரிவோடு இவங்க எதிர்பார்த்தது அங்க ரைடு விடுவான்னு. அவன் ரொம்ப உள்ள போன உடனே, எப்படி உனக்கு இந்த பேரு, ஏன் இந்த பேரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டான். இவன் அபிஷேகத்துல நிறைஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணாம பாருங்க, ஹிந்தி ஃப்ளூவெண்டா பேச ஆரம்பிச்சிட்டான். ஹிந்தியே தெரியாதாலும் இப்ப என்ன பேசுறான், அபிஷேகத்துல ஹிந்தி பேசுறான். ஹிந்தி பேசிட்டானே அவனுக்கு தன்னுடைய மொழியில பேசிட்டான உட்கார வச்சு ராஜ மரியாதை கொடுத்துட்டான். He was not knowing the Hindi. When he spoke in Hindi, he gave the royal respect and made him to sit. உனக்கு ஏன் இந்த பேர் மாறிச்சு? Why your name been changed? என்ன ப்ராப்ளம்? இவங்க எல்லாம் உன்னை ரிப்போர்ட் பண்றாங்களே. What is the problem? They are reporting. எதுக்கு உன் பேரை நீ மாத்திக்கிட்ட? Why you change your name? அவன் அழகா சொன்னா, நான் பாவியா இருந்தேன், மனம் திரும்பினேன், ஞானஸ்தானம் ஒன்று எடுத்தேன், அந்த ஞானஸ்தானத்துல தான் இந்த பேரை வச்சாங்க. எல்லாம் தெளிவா சொன்னவனே அப்போ எனக்காக நீ ப்ரே பண்ணுவியான்னு அவன். Beautifully he said, I was a sinner, I have repented and took the baptism, now I am praying God. Then he said, can you pray for me? எனக்காக நீ ஜெபிப்பியா? Can you pray for me? எனக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. I also have some problems. சரி, நீ இந்த போஸ்டிங்ல இருந்து எத்தனை வருஷம் நீ இதுல இருக்கறன்னு கேட்டான். For how many years you are in this post?
அவன் சொன்னா எனக்கு இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், அப்ப உனக்கு ஏன் ப்ரமோஷன் கிடைக்கல அவனே கேக்குறான். ஓகே நீ போ, நான் உனக்கு ப்ரமோஷன் பண்றேன். இவங்க எல்லாரும் அவனுக்கு மெமோ கொடுப்பான்னு பார்த்தா அடுத்த 4-3 நேரத்துல அவனுக்கு எது வந்துச்சு? ப்ரமோஷன் வந்துருச்சு. இதுதான் தேவன் செய்யறது. நீ ஜெயில போடு, குற்றஞ்சாட்டு, அவன பேரை கெடு, நாசமா போயிட்டான்னு வை. ஆனா தேவனை விட மாட்டாரு. கரெக்ட் டைத்துல கொண்டு வந்து அவன் முன்னால உன்னை விழ வைப்பாரு. அதுதான் தேவனுடைய வல்லமை. ஈசாக்கை அவர்கள் பணிந்து கொண்டதுக்கு காரணம் அவன் வாக்குத்தத்த சந்ததி. ஒடுக்கினவர்கள் வந்து காலில் விழுந்ததுக்கு காரணம் அவன் தேவனுடையவன். The reason for the people those who walked against him, that is Isaac. யோசேப்புக்கு முன்பாக அவங்க தெண்ட நீட்டு பணிந்து அவன் பேரை பெருமைப்படுத்தினதுக்கு காரணம் அவனுடைய பரிசுத்தம். ஒன்னு சாமுவேல் 26 அதிகாரத்தை பார்க்கும் போது மாமனாருக்கும் மருமகனுக்கும் ஆகவே ஆகல. சவுலுக்கும் தாவீதுக்கும் சுத்தமா ஆகாது. கெட்ட வார்த்தை சவுல் பேசினான். அவ்வளவு தாவீதை பத்தி தப்பு தப்பா பேசுவான். தாவீதும் பார்த்தாங்க, என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை கொன்னே விடுவான், அதனால இந்த ஊரை விட்டு நம்ம போயிடலான்னு போயிட்டான். ஒரு நாள் சவுல பார்த்து சொன்னா, ஏன் பா என்ன ஏன் விரட்டுற, நானே ஒரு தெள்ளு பூச்சி, ஒரு செத்த நாய், நான் ஒரு புழு, என்னைய போட்டுட்டு இஸ்ரேல் ராஜா விரட்டிட்டு இருக்காங்க, போய் வேலையை பாருன்னு சொன்னான். எப்படினாலும் உன்னை மேற்கொள்ளணும் நம்ம பிரயாசப்படுறான். ஆனா கத்தர் அதே சவுல வாயிலேயே இவன் பேரை பெருமைப்படுத்தி காண்பித்தார். ஒன்னு சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மருமக இப்ப யாரா மாறிட்டாரு? மருமகன் இப்ப எப்படி மாறிட்டாரு? திரும்பி வாசிங்க. நீ ஒடுக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறியா? உன் காலில் வந்து கத்தர் அவனை விளைவிப்பாரு. சிறைச்சாலையில் கிடக்கிற பேரு கெட்டு போச்சுன்னு நினைக்கிறியா? கத்தர் எல்லாரையும் தண்டனிட்டு பணிய வைப்பாரு. உன்னை துரத்துறாங்கன்னு நினைக்கிறியா? அவனே பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுவான். தானியேல் 6 பார்க்கும் பொழுது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேல் 6 தானியேல் வந்து சிங்க கபில போடப்படுறான். போட்டதே அந்த ராஜா தான். ஆனா அதே ராஜா வந்து கேக்குறான், உன்னை சிங்கங்களில் வாய்க்கு தப்புவிக்க அவர் வல்லவரா இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சொல்லிட்டு கடைசியில சொல்றான், அந்த தேவன் தான் மெய்யான தேவன் சொல்றான். The God whom you serve continuously, whether he was able to deliver you, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. நைட்ல ராஜாவை கத்தர் தூங்க விடல. God did not allow the king to sleep in the night. நைட்ல ராஜா சாப்பிடல. சிங்கங்களின் வாக்கி தப்புவிக்க உன் தேவன் வல்லவரா இருந்தாரா? உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது. என்னது?
ஆம் ராஜாவே நீர் வாழ்க. ஓ கிங் லிவ் ஃபாரெவர். உன் பேர் அதே ராஜா. எவன் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தானோ அவனே உன் பேரை தூக்கி நிப்பாட்டுவான். நீ உண்மையா இருக்கணும். You should be faithful. தானியேல் 3 அதிகாரத்தை பார்க்கும்போது, In Daniel chapter 3 26 28 ல பார்க்கும்போது, மூணு வேறையும் அக்கினி சுழியில போட்டதே அதே ராஜா தான். In the verse 3:28 the same king put him in the fire. அக்கினி பரீட்சை. பிரதிபலன் கூடிருச்சு. உன் பேரு கெட்டு போயிருச்சுன்னா உனக்கு பரலோகத்தில் என்ன கெடுக்கு? உங்கள் மேல் இல்லாதவைகளை சொல்லுவார்களானால், பழி போடுவார்களானால், உங்களுடைய பலன் பரலோக ராஜ்யத்திலே. நல்லா போல்டா சொல்ல, அழுதுகிட்டே சொல்றீங்களா? ஆ சொல்லுங்க, வாசிங்க. மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சந்தோஷப்பட்டு களி கூறு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, பரலோகத்துல உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. உன் பேரை கெடுத்துட்டாலும் பயப்படாத. என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தன் வந்து கேட்டான், கன்வென்ஷன்ல ஒரு விசுவாசி. நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டா போவோம். சோ ஸ்டோரி ஸ்டோரி இஸ் கோயிங் இன்ட்ரஸ்டிங் வே. ஆ திடீர்னு வந்தா சடன்லி கே நீங்க அப்படினு கேட்டா, ஹி செட் யூ. நான் தான் சொல்ல, என்ன விஷயம் சொல்ல? எஸ் ஐ ஆம் சே வாட் இட் இஸ் தர பிரதரா. வெதர் யூ ஆர் பிரதர் ரே. அம்மா நான் தர பிரதர். எஸ் ஐ ஆம் தர பிரதர் ரே. நீங்க ஊழியத்து விட்டு போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொன்னாங்களே. many days pass you let the ministry someone said. யான்டே வந்து நான் ஜிப்பா போட்டு இருமுடில இருக்கறேன், இவன் யான்ட வந்து ஸ்டோரி கதை அவுத்து விடுறான். நீங்க தானே துறைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் சொல்றான், நீங்க போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, எல்லாரும் போகணும்னு நினைக்கிறாங்க, கூப்பிட்டு வந்தவர் தான் என்ன இன்னும் அனுப்பல வச்சிருக்காருன்னு சொன்னேன். இப்படி எல்லாம் பேசுவான், நீ போயிட்டம்மா, கல்யாணம் கட்டிட்டம்மா. ஒரு நாள் நாசரத்துல ஒரு லோக்கல்ல விசிட்டிங்ல இருக்கிறேன். என்னடா பிரச்சனை, நம்ம தான் ரிலீஸ் பண்ணிட்டே தானே இருக்கான் டெய்லி. ஒண்ணு, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்ன. ஊதிடுவான். Our people, they will make out of the clay and they will breathe inside and make the sustained living one. இதெல்லாம் சகஜமானது. It is a normal common one. உடனே நானே அங்கேயே உட்கார்ந்து அழுது, ஆண்டவரே என்ன இப்படி சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், டேய் இதெல்லாம் யாரு சொன்னான்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்ச நேரம் கம்மன் போன் வைன்னு சொன்னேன். Keep quiet, who said I know, put up the phone, I said. வேற ஒண்ணுமே இல்ல. Nothing is there. ஒரு ஊர்ல நான் உட்கார்ந்திருந்தேன். In a village, I was sitting. ஒரு ஊர்ல ஊழியம் செய்யும் போது நான் உட்கார்ந்திருந்தேன். I was doing the ministry in a village. I was sitting. ஒரு ஈஸி சேர்ல உட்கார்ந்திருந்தேன். I was sitting in a easy chair. ஈஸி சேர்ல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? When I was sitting in the easy chair, how will it be? நல்ல சாஞ்சி இருக்கும். It will be in the leaning way. அப்போ ஒரு விசுவாசி ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. At that time, one believer brought the child. உடனே, ஏய் இங்க கொடு, அந்த பிள்ளைய கொடுன்னு சொன்னேன். Then I said, give me the child. நான் ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு அந்த பிள்ளைய தூக்கின உடனே அவன் எங்க நின்னா? எங்க நிப்பா? ஏன் மேல நிக்கிறான். இத அங்க ஒருத்தன் விசுவாசி பார்த்தாங்க. இவன் கட்டி விட்ட கதை, அது எப்படி அவர் பயங்கரமான ரவுடி ஆச்சே, மோசமான ஆளாச்சே, எப்படி குழந்தை இவர் தூக்கவே மாட்டாரு, ஒரு பிள்ளையும் தொடவே மாட்டானா இந்த ஆளு, அது எப்படி தூக்கி நெஞ்சில வச்சான், அவ்வளவுதான் ஸ்டார்டிங் ஆயிடுச்சுங்க.
That story was built by him. He read in the this way how he carried the child. Pastor Dan ibrita ஒரு நாள் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்துச்சு. When Pastor Dan was preaching in his church, one woman came. ஒரு கை குழந்தை தூக்கிட்டு வந்துச்சு. Brought the child. அது வாட்டுக்கு நேரா உள்ள வருது. எல்லாரும் உட்கார சொல்றாங்க. அவரும் சிட்டுங்கிறாரு, எங்க சிட்டு? அது நேரம் இங்க வந்துருச்சு. என்னன்னு கேட்டாரு. What he asked. என்ன நீங்க பாட்டுக்கு இங்க வந்து ஊழியத்துல உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த பிள்ளைக்கு பதில நீங்க சொல்லலையன்னாரு. Brother, you came here sitting in the ministry, you are not giving the answer for this child. இவருக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டினார் எங்க வாட்ட? அவ தெளிவா சொல்றா, நீங்க பாட்டுக்கு பிள்ளைய புத்தி விட்டுட்டு வந்துட்டீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு. உடனே அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ் எல்லாம், ஹலோ ஸ்டாப் பிரீச், ஸ்டாப் பிரீச்சிங், நீ பாட்டு குழந்தைக்கு பதில் சொல்லுன்ட்டான். Every American over there said to stop preaching, give the answer for the child. எப்படி இருக்கும்? How it will be? இவருக்கு ஒண்ணுமே ஒண்ணுல, என்னடா இது? ஒரு தரிசனம் கூட கிடைக்கல, இப்படி ஒருத்தி வருவான்னு. சொப்பனமும் எவனும் சொல்லலையே, நம்மால தான் சொப்பனம் தரிசனம் சொல்லலாம், ஒரு பேரும் சொல்லாம போயிட்டான், நமக்கும் கிடைக்கல, இவ திடீர்னு வந்துட்டாளே, இவ யாருன்னே தெரியல, விசுவாசியே இல்லையே. She is not the believer. No one said through the vision or dream she will come. அவ அதுக்குள்ள பிள்ளைய வச்சுட்டு சர 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 சரன்னு கோபத்துல போன மாதிரி எஸ்கேப் ஆயிட்டா. Leaving the child in the angry way, she escaped. பாட்டி வெளியே போயிடுச்சு. பாட்டி went out. இருந்த 40 விசுவாசியும் ஸ்டாப் போதும், அந்த பிள்ளைக்கு பதில் சொல்லிட்டு நீ நாளை அடுத்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு போயிட்டான். எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டான். இவர் பார்த்தாரு, இது என்னடா இது? அதுக்குள்ள இது உயின்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போய் உட்காந்துட்டு, ஆண்டவரே இது என்னடா இது? நான் வந்தது அப்போஸ்தல ஊழியம், இங்க வந்து பார்த்தா எவ்வளோ ஒருத்தி வந்தா பிள்ளைய கொடுத்தா போயிட்டு, அவ்வளோ நிக்க நின்று தகராறு பண்ணா கூட பரவாயில்ல, அவளும் போயிட்டா, இந்த குழந்தை இவனுக்கு அவ்வளோ வருங்க, இந்த குழந்தைக்கு பதில் சொல்லுங்கிறான், இவனும் எந்திரிச்சு போயிட்டான். எல்லாரும் ஏன்னா நான் இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே இந்த பிள்ளை அழுகுது, என்னத்தையாவது வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவர் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. He was wondering here and there, we can give him something for the child. நமக்கு இப்படி நடந்துச்சுனா எப்படி இருக்கும்? If this is taking your company, how it will be? நீங்க என்ன செய்வீங்க? What you will do? இதுவரை எப்படி நடக்கவில்லை அப்படிங்கிறீங்களா? அவர் ரெண்டு நாள் அந்த பிள்ளைய வச்சிருந்தாங்க. He kept that child for 2 days. அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு பால் வாங்கி ஊத்திக்கிட்டு அது கத்தும் போதெல்லாம் தூங்க வச்சுக்கிட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னா ரெண்டு நாள் கழிச்சு அந்த பொம்பளை வந்துட்டு தெரியாமல் செஞ்சிட்டேன், ஒரு சிலர் சொன்னாங்க உங்க பேரை கெடுக்கிறதுக்கு, அதுக்கு தான் கொடுத்த குழந்தைய கொடுன்னு வாங்கிட்டு ஓடிவிட்டான். உன் பேரை கெடுக்கிறதுக்கு என்ன நாளும் ரிலீஸ் பண்ணுவான். To spoil your name, they will release anything. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. Don't worry about anything. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. Don't worry about anything. அதெல்லாம் past is past. Last year ஓட உன் பேரை கெடுத்த சப்ஜெக்ட் க்ளோஸ். இந்த வருஷம் உன் பேரை பெருமைப்படுத்துற சாப்டர். ஹலேலூயா. பவுல் வந்து ஒரு தீவுல போய் ஒதுங்கினான். Paul, he went aside of the island. என்ன தீவு? மெலித்தா தீவு, மால்டா. In the Malta island. அங்க போய் கரை சேர்றான். அங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கும் போது இவனும் கொஞ்சம் விறகு போட ஒரு பாம்பு வந்து இவன் கையை பிடிச்சிச்சு. பாம்பு கையை கடிச்சிருச்சு. இவன் இயேசு நாமத்துல போனா பொத்துன்னு போய் அது தீல விழுந்து எரிஞ்சு போயிடுச்சு. எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கான். இப்ப ப்ளூ ஆயிடுவான். இப்ப நொர தள்ளிடுவான். இப்ப இவன் விழுந்துருவான். இவன் செத்துருவான். இவன் கப்பல் யாத்திரையில எல்லாம் தப்பி வந்தான், ஆனா கொலை பாதகன், அதனாலதான் பாம்பு கரெக்டா கடிச்சிருச்சு. அதனால இவன் நிச்சயமா கொலை பாதகன், இதுல சந்தேகமே இல்லைன்றான். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 28:4-5. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை. எப்படி? யார் சொன்னது? அந்த தீவில் இருக்கிற அவ்வளவு பேரும் சொல்றான், இவன் கொலைபாதகன். எல்லாரும் சொல்றாங்க, இப்ப கொஞ்ச நேரத்தை செத்துருவான் பாருங்க. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், விஷமே ஏற மாட்டேங்குது. பாம்பு கடிச்சதுனுடைய விஷம் வேற வேலை செய்ய மாட்டேங்குது. நுரை தள்ளி செத்து போயிருவான்னு பார்த்தா நுரை தள்ள மாட்டேங்குது.
அவன் நல்ல சுகத்தோடு பலத்தோடு போல்டா நின்னுட்டு இருக்கான். With a good health and good sound way he is standing there. அவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. Everyone they are watching them. ஆறாம் வசனம் என்ன சொல்லுது? What the verse 6 says. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒண்ணுமே நடக்கல. இப்ப அவ்வளவு வெறும் கொலைபாதகன் சொன்னவெல்லாம் சொல்றான், இவனுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்கு, இவன் கடவுளா இருப்பானோ? எப்படி வாசிங்க, ஆறாம் வசனம் வாசிங்க. அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டான். கொலை பாதகன் சொன்னவெல்லாம் உன்னை கடவுளுடைய பிள்ளைமா, நீ தான் கடவுள்னு சொல்வான். இதுதான் சத்தியம். உனக்கு விரோதமா யாரெல்லாம் எப்படி எப்படி பேசினாங்கிறதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு, ஆனா அது அப்படியே ரிப்பீட் ஆகி ரிவர்ஸ் ஆகி கர்த்தர் உன்னை தேவன், தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வைப்பார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம்? உன்னை பத்தி பலரும் பல விதங்கள்ல சொல்ல, அதை பத்தி கவலையப்படாது. எல்லாரும் பார்க்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தரித்து கொண்டார். சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். மெய்யாகவே இவர் தேவனுடைய மனுஷன். இதுதான் இயேசுவை பத்தி கடைசியில சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை குறித்தும் பலரும் பல விதங்களில பேசலாம். ஆபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்தின தேவன் நம்முடைய தேவன். Beloved child of God, many will speak anything about you, but our God is a God who made the name of the Abraham great. உலகம் உன்னை பத்தி பலரும் பல விதங்களை பேசலாம். World may speak anything about anything. கர்த்தர் உன்னை பத்தி என்ன பேசுறாருன்னு பாரு. But see what the God is speaking. பரலோகம் உன்னை பத்தி என்ன பேசுதுன்னு பாரு. You see what the heaven is speaking about you. நீ பாவியாக இருந்தாய், கர்த்தர் உன்னை ரட்சித்தார். நீ தூரத்துல கிடந்தாய், உன்னை சமீபத்துல கொண்டு வந்தார். நீ குழுதியில இருந்த, உன்னை பிரபுக்களோடு உட்கார வைத்தாரு. உலகம் உன்னை பலரும் பல விதங்கள்ல பேசட்டும், அதை பத்தி கவலையப்படாத. யார் உன்னை பத்தி என்ன பேசினாலும் கேளாதவன் போல போய்கிட்டே இரு. என்ன நடந்துச்சு? சவுல் அபிஷேகம் பெற்று வர்றான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவனா நம்ம ரட்சிக்க போறான். கர்த்தர் அவனை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? என் பிரியமே கர்த்தர் சொல்லணும். என் மனவாளியே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். என் சகோதரியே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லணும். உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லணும். ஆண்டவர் உன்னை குறித்து மேன்மையாக புகழ ரெடியாக இருக்கிறார். அதனால உலகம் உன்னை பத்தி பேசுறத பத்தி கவலைப்படாத. உன் சத்துருக்கள் ஈச்சகம் பேசி அடங்குவார்கள். யாரு நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாது. அப்படிதானே? யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படாம இருக்க முடியாது. அது எப்படிங்க கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிறீங்களா? சும்மானா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். நீ வாடகை தூக்கி தூக்கி போட்டு போயிடணும். நீ நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது, நீ கண்டுக்கவே போயிடாது, போயிட்டு. அப்படிதானே? கரெக்ட் தானா? இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வார்த்தை. In this year, the God gives the word. யாரு உன் பேரை பெருத்தாலும் நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். Let anyone spoil your name, but I will make your name great. அப்படிதானே? யார் எதிர் நின்றாலும், யார் என்ன சொன்னாலும், ஒருத்தன் பாடியிருக்கான் பாருங்க, யார் என்ன சொன்னாலும் பார் எதிர் நின்றாலும் பிள்ளையல்லோ. நீ எல்லாம் பண்ணு கே படிப்பீங்களே, சொல்லுங்க.
அட யார் என்ன சொன்னாலும் பாரதி நின்றாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு நிகர் இல்லாத தகப்பனுக்கு அப்படின்னு அவர்த்தன். எப்படி யார் என்னனாலும் சொல்லட்டும், பாரு இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவாயில்ல, நான் யாரு நிகர் இல்லாத தகப்பனுக்கு நான் பிள்ளை. எல்லாரும் கண்களை மூடுங்க, இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு வீடு போய் சேரு. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எங்கெல்லாம் உன் பேரு டேமேஜ் ஆச்சோ இப்ப அங்கெல்லாம் கத்தர் கரெக்ட் பண்ணி அதே இடத்துல உன் தலையை தூக்கி நிப்பாட்டுவார். தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். உன் தலையை உயர்த்துகிற தேவன், உன்னை வாளாகாமல் தலையாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வசனம் எனக்கு உரியதுன்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் போடுங்க பார்க்கலாம். இப்ப இந்த வார்த்தையை நீங்க இறுக்கி பிடிச்சிட்டு கத்தாவே என் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னீங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அந்த பெருமைப்படுத்துகிற தேவன் பெருமைப்படுத்துகிற அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். ஒருவேளை அநியாயமா உன் பேர் கெட்டு போயிருக்கலாம், இல்ல உண்மையாகவே நீ தப்பு பண்ணி உன் பேர் கெட்டு போயிருக்கலாம். அவர் யாக்கோவிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பிடிக்கிறதில்லை. கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். ஆமென். தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மாமிசமானவன் என்ன செய்வான்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் வந்திருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். சாபங்கள் நீங்குகிறது, போராட்டங்கள் நீங்குகிறது, கெட்ட பெயர் நீங்குகிறது, தடைகள் நீங்குகிறது. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இரண்டாவது வார்த்தை, நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு முடிக்க போறீங்க? ரெண்டே ரெண்டு நிமிஷம், ஒரு ரெண்டு நிமிஷத்துல ஒரு அபிஷேகம் இறங்கணும். இந்த இந்த வசனம் எனக்குரியதுன்னு இறுக்கி பிடிச்சுக்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரிக்கபல ரிமன ஹஸ்தந்தன ஹபிலமானியா. யாரு உனக்கு என்ன பட்ட பேர் வச்சாலும் பயப்படாத. உன்னுடைய திறமை இன்மை, உன்னுடைய அழகு இல்லை, உனக்கு அது தெரியல இது தெரியலன்னு உனக்கு பட்ட பேர் வச்சு உன்னை அசிங்கமா பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உன்னைய பார்த்து என் பிரியமேன்னு சொல்றார், என் புறாவேன்னு சொல்றார், என் உத்தமியேன்னு சொல்றார், என் சகோதரியேன்னு சொல்றார், என் மனவாளியேன்னு சொல்கிறார். ஆண்டவர் உன்னை புகழும் போது நீ ஏன் கவலைப்படுற? ஒருவேளை இந்த வருஷத்துல இயேசு வருவார் என்றால் என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வாழ்ந்து கூப்பிடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபக்கரபல திடபல ரிக்கபல வரிபல வரிபா ரித்துபல. ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், பலரும் பலவிதமான பேரை சொல்லி உன்னை குற்றம் சாட்டியிருக்கலாம், உன்னை உயர்த்தி இருக்கலாம், தாழ்த்தி இருக்கலாம். நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை பார்த்து சொல்ல போறது,
என் மகனே, என் மகளே, என் மனவாளியே, என் சகோதரியே, என் புறாவே, என் உத்தமியே, நீ என்னோடு கூட வான்னு அழைத்தால் போறதுக்கு எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? ஆமென். ஒருவேளை இந்த வருஷம் இயேசு வர்றார், என்ன சொல்லி கூப்பிடுவாரு சொல்லுங்க? இந்த வருஷம் இயேசு வர்றாரு, வரப்போறார், வந்தாலும் வந்துடலாம், வந்துட்டா என்ன நடக்கும்? ஒரே வார்த்தை பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும், லீபனோனிலிருந்து என்னுடைய மனவாளியே என்னோடு கூட வா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். சபையில் இருக்கிற மனவாளியே நீ என்னோடு கூட வான்னு. அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷத்துல ஒரு இம்மை பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நாம் அவரை பார்ப்போம். அந்நிய கண்கள் அல்ல, நம் சொந்த கண்களை இந்த வருஷம் இயேசுவை முகமுகமாய் பார்க்க. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆம், யாக்கோபே எத்தன்னு சொன்னாங்க. யாக்கோபே தெய்வம் இஸ்ரவேலர் சொன்னார், அந்த பேரு செட் ஆகலன்னு சொல்லி கடைசியில் அவனை எப்படி கூப்பிட்டாரு? யெஷூரன்னு கூப்பிட்டார். இன்னைக்கு உன்னை பார்த்து கத்தர் கூப்பிட போறார். திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், ரெடியா இருந்துக்கங்க, வா என்னோடு கூட வா. எத்தனை பேர் ரெடி ஆகுறீங்க? இந்த வருஷத்துல ஆண்டவர் வந்தா என்னைய கூப்பிட்டா, என் பேரை சொல்லி கூப்பிட்டா, நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க கைகளை வைத்துங்க. வாயன்மனாளியே என்பார நாளிலே, வாயன்மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமே, செல்லுவினானுமே ஆமே. ஹல்லேலூயா. இந்த வருஷம் கூப்பிட்டா நான் ரெடியா இருக்கிறதுக்கு நீங்க ஒப்புக்கொடு. பரிசுத்தம் தேவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. பரிசுத்தம் தேவனுடைய கையில இருக்கு, அவருடைய நிச்சயம் பரிசுத்தமாக்குவார். உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன் உன்னை பரிசுத்தமாக்கும் ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வருஷத்துல இயேசு வந்து என்னை கூப்பிட்டா நான் போறதுக்கு ரெடியா இருக்கிறேன் சொல்லுங்க. வாயன்மனாளியே என்பார நாளிலே, வாயன்மனாளியே என்பார நாளிலே, செல்லுவினானுமே ஆமே, செல்லுவினானுமே ஆமே. வாயன்மனாளியே நம்முடைய தேவன் இந்த வருஷத்துல நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். வாக்கிலே உண்மையுள்ளவர், அதை தன்னுடைய வாக்கினால் சொன்னவர், தன்னுடைய கரத்தினால் அதை நிறைவேற்ற வல்லவர். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து அனுப்ப முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் கூட இருக்க முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாய் தெய்வம் நடத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா குடும்பங்களையும் பெருமைப்படுத்த முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருஷத்துல அவர் ஒருவர் என்றால் மகிமையிலே அவரை சந்திக்க அருள் செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேற பிதாவை நல்ல விளைக்காம சிரிக்கிறோம். கத்தாவே ஆண்டவரே, உன் பேரை புகழ் ஆண்டவரே பெருமைப்படுத்துவேன் சொன்ன தேவன் இந்த இடத்தில் கத்தாவே
அண்டரையினுடைய எல்லா ஆக்கம் வேர்கள் ஆண்டரே அன்னை பெருமைப்படுத்துகிற தேவனாருக்கு அப்படின்னாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கு ரோமா சத்திரிக்க தாவி வீச அடங்காலும் சொல்லப்பட்டிருக்கு ரோமா எங்களுக்கு முறை எல்லாருக்கும் தவறும் பட்சத்தில் வருவான்னு சொல்லப்பட்டிருக்க தாவி நாட்கள் ஆண்டவரே எல்லாருக்கும் இருந்த ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவர் பெருமைப்படுத்தி உங்களை நாமது மையப்படுத்த முடியா ஜெயிக்க முடியாது கத்தர் உதவி செய்ய முடியா ஜெயிக்கிறோம். இந்த பகுதி ஆண்டெல்லாம் கத்தர் எங்களோடு கூட இருந்து பெரிய காடுகளை செய்யும் நாமே மிக காத்தோடு ஜெயிக்க கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெயிக்கிறோம். புதிய ஆண்டுகளுக்கு ஆசிரமாய் கத்தர் மாற்றி ஜெயித்து நாண்டாய் மாற்றி தர முடியாது ஜெயிக்கிறோம். அந்த ஊரையும் ஆசிரியத்தப்படினாலும் ஸ்தோத்திரம் புதிய ஆண்டில் தாவை கத்தராமையை போதுமானவரா ஜெயமாய் ஊரையும் வழிநடத்தி கிருபையில் மூடிக்கொள்ள முடியாது ஜெயிக்கிறோம். நடக்கிற எல்லா ஊழியங்கள் எல்லாம் மைமை ஆசிரமா மாற்றும் தெய்வ ஜனங்களை ஆசிரியக்கப்படுங்க தாவை தொடர் நடக்க போறதான் பசுது பந்தி ஆசிரியத்தில் அவர் தகுதிப்படுத்தும் பந்தின் மூலமாக தாவனங்களை ஜிஜீவனை பெற்றுக்கொள்ள கத்தர் உதயம் தொடர்ந்து உட சமயங்களோடு கூட இருக்கட்டும். மைமிக்காய்களை ஆயத்தப்படுத்தும் ஏ சுசுனமாக வேண்டிக் கொள்கிறோம் தாவை.